வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் நியூஸ். என்ன அப்படின்னா, வாட் இஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அதாவது தமிழில் சொல்லுவோம், தமிழ் சொன்னால் புரியலாத்துக்கும், பொது நல வழக்கு. ஓகேங்களா? பொது நல வழக்கு அது என்ன அப்படின்னா, பொதுனா பொதுவாக, பீப்புள் மொத்தமாக, நல அப்படின்னா நல்லதுக்கு, வழக்கு அப்படின்னா ஒரு கேஸ் போடுறது. ஓகேங்களா? பொது நல வழக்கு அப்படின்னா ஒரு பீப்புளுக்கான, மொத்த பீப்புளுக்காக, மொத்த பீப்புள் நல்லதுக்காக நம்ம ஒரு வழக்கு போடுறது. ஓகேங்களா? இது பேர் தான் பொதுநல வழக்கு. ரிலேட்டடாக பார்க்கலாம், யார் போடலாம், எப்படி போடணும், எங்கே போய் போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்ன காரணம் இது வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டியூ டு மாடர்ன், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு குட்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே போகிறதா இருக்கட்டும், ஒரு பீப்புள் வந்து இங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், சரி, ரோடு மூலமாக போகிறாங்க, பஸ் வந்து. ஓகேங்களா? அது என்ன இது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ரோடு போட்டதாக இருக்கட்டும், அடுத்து வந்து ஒரு பில்டிங் கட்டதாக இருக்கட்டும், அடுத்து வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்கட்டும், அடுத்து ஒரு தரிசு நிலையில் அழிச்சு வீடு கட்டுறதாக இருக்கட்டும், அதெல்லாம் அதிகமாகிட்டே போகுது. இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து பாதிக்கப்படுது. அவங்களோட பூர்வீக கோயில், அடுத்து அவங்களோட வீடு, அவங்களோட இடம், அடுத்து வந்து அவங்களோட விவசாய நிலம், இதெல்லாம் அழிச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, புது புது இடங்கள்லாம் கட்டுறாங்க. ஓகேங்களா? இதை வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து கேஸ் போடுறது பேர் தான் பொது நல வழக்கு. இது வந்து யாராக இருந்தாலும் போடலாம், எங்கே போடலாம் அப்படிங்கிறது லேட்டராக பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க, எங்கே போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யார் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹூ அப்படின்னு பார்த்தா எனி சிட்டிசன்ஸ் வந்து போடலாம். எங்கே அப்படின்னா, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போடலாம். ஹைகோர்ட் வந்து ஆர்டிகல் வந்து 226, சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் வந்து 32, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து சிபிசி 133, அதாவது 133. ஓகேங்களா? நீங்கள் வந்து மேபி உங்களோட ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது, உங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போகலாம், ஹைகோர்ட் போகலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகலாம். ஓகேங்களா? போனால் கண்டிப்பாக அவங்க வந்து விசாரிப்பாங்க, விசாரித்து கேஸை பார்ப்பாங்க. ரைட்ஸ், உங்கள் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உரிமை கிடச்சி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கு அகேன்ஸ்டாக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போக முடியும். கவர்மெண்ட் மீன் ஸ்டேட் கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போகலாம், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போகலாம். ஓகேங்களா? அது தவிர வேறு முனிசிபல் அகேன்ஸ்டாக போகலாம். முனிசிபல்னால் அர்பனில் இருப்பாங்க இவங்க வந்து, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போகலாம். மற்றபடி நான் சொல்லிக்கிட்டேன், ஒரு ப்ரைவேட் பார்ட்டி அகேன்ஸ்ட்டாக போக முடியாது. ஓகேங்களா? ஒரு ப்ரைவேட்டுக்கு அகேன்ஸ்டாக போக முடியாது. ப்ரைவேட்னால் இப்போ வந்து நீங்கள் தான் ப்ரைவேட். ஓகேங்களா? ஒரு இண்டிவிஜுவலுக்கு இப்போ வந்து ஒரு அனந்தமையாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி பிரச்சனை வரும். ஓகேங்களா? என்னோடய ப்ராப்பர்ட்டி அவன் வந்து புடுங்கிக்கிட்டான், அதனால் வந்து என்னோடய ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. இது வந்து உங்களோட பிரச்சனை, நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் இதை வந்து. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் போக முடியாது. மற்றபடி ஒரு கவர்மெண்ட் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கன்ஃபிஸ்கேட் பண்ணிட்டு, அதாவது புடுங்கிட்டாங்க உங்கள்கிட்ட வந்து, உங்களை அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் போக முடியும். அது வந்து யார் பண்ணுறா அப்படின்னா, கவர்மெண்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? மற்றபடி ப்ரைவேட் வந்து அலோவ் கிடையாது, இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து இப்படி போகிறதுனால நம்மளுக்கு என்ன நல்ல யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இது என்ன இதால் நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் பீப்புள் இருப்பாங்க, அதாவது ஒரு ரூரலில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருப்பாங்க, அவங்க கூட இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது ஜஸ்டிஸை வந்து. ஓகேங்களா? யாராக இருந்தாலும் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி ஆகி போச்சு. இப்போ வந்து ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் அவங்களோட உரிமையை வந்து கேட்டுக்கிறாங்க கோர்ட்டில் போய். ஓகேங்களா? அது ஒரு ஆக்சசபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனபிள் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது நம்ம ஆர்டிக்கல் வந்து 15-14 சொல்லியிருப்பாங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு லைஃப், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, எனபிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜுடிஷியல் மானிட்டரிங், அதாவது நம்மளை கோர்ட் இருப்பாங்க, கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக எப்போதுமே ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் சரி, எந்த ரோடு போட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்போதுமே. கரெக்டாக போகுதா போகலையா, மக்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அது ஒரு பயன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது மூணு பயன் நம்மளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில வீக்னஸ் இருக்குது இதில் வந்து. என்ன அப்படின்னா, மேபி இதில் வந்து ப்ராப்ளம் ஆஃப் கம்ப்யூட்டர் ரைட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ப்ராப்ளம் ஆஃப் கம்ப்யூட்டர் ரைட்ஸ்ன்னு சொல்கிறேன். என்ன உண்டு என்ன அப்படின்னா, இப்போ வந்து மேபி தூத்துக்குடியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டெர்லைட் போராட்டம், அந்த காப்பர் பிளான்ட்க்கு. இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, காப்பர் பிளான்ட் கட்டுறாங்க, அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வருது. ஓகே, கேன்சர் வருது, அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது. இதே மற்றவங்க செயல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைவ்லிஹுட், அதாவது அவங்களோட வாழ்க்கை பிள்ளப்பே அது மூலம் பார்த்திங்க, அவங்க ஃபேமிலி வந்து எப்படி ஓடுது அப்படின்னா, அந்த அங்கே வேலை பார்க்குறாங்களா, அங்கே போய் வேலை பார்க்குறதுனால காசு வருது, அது மூலமாக தான் ஃபேமிலியை ரன் ஆகும்.
ஸோ அந்த காப்பர் பேண்டை மூடுறது மூலமாக இப்போ வந்து உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இவங்களோட லைவ்லிஹுட், அது வாழ்க்கை பிழப்பு அப்படிங்கிறது வந்து போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து ரெண்டு இடத்துல வந்து இங்கே வந்து ஹெல்த்து, இங்கே வந்து லைவ்லிஹுட். ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் வந்து சண்டை வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது திறந்துருக்கணுமா மூடி இருக்கணுமா அப்படிங்கிற பேரில் வந்து ஹெல்த்துக்கா அல்லது வெல்ஃபேர்க்கா அல்லது இவங்களோட லைவ்லிஹுட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி சண்டை வர ஆரம்பிக்கும். இது ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஓவர் பர்டன் ஆஃப் ஹோர்ட். அது என்னென்னா, ஹோர்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய கேசஸ் இருக்கும், ஏற்கனவே பெண்டிங்கில் கேஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ரீசெண்டான ஸ்டடி. ஓகேங்களா? அதிகமான பெண்டிங் கேசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சேரும்போது வந்து எக்ஸ்ட்ரா பெண்டிங் ஆயிரும் கோர்ட்டுக்கு வந்து. ஓகேங்களா? ஓவர் படுற மாதிரி ஆயிரும். அச்சா, அதாவது அவங்க தலைவிதி மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு வந்து. ஓகேங்களா? தலை சுமை மாதிரி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஜுடிஷியல் ஓவர்ரீச். கண்டிப்பாக அது என்ன ஆகும் அப்படின்னா, ஜுடிஷியல் வந்து ஓவர்ரீச் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஜுடிஷியல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே மேலே பார்த்தோம்ல, இப்போது அவங்களோட தலை சுமை மாதிரி ஆயிரும் பார்த்தோம்ல. அது வந்து கேஸ் வந்து அதிகமாகும்போது ஜுடிஷியல் வந்து கரெக்டாக ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீக்கிரம் கேஸை முடிக்கணும் அப்படிங்கிறக்காக சீக்கிரம் வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு சாதகமாக சொல்லி முடிச்சு கேஸை முடிச்சிருவாங்க சீக்கிரமாக. பீப்புளுக்கு இந்த இடத்துல என்ன ரைட்ஸ் வந்து வயலேட் ஆக ஆரம்பிச்சிடும், பீப்புளுக்கு உரிமை கிடைக்காமல் போயிடும். ஓகேங்களா? அது ஒரு பாதிப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பாதிப்பு இருந்தாலுமே இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நல்ல ஒரு அஸ் எ டெமோக்ராசி கண்ட்ரி, ஒரு மக்களாட்சி கண்ட்ரியாக நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறோம். இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்து க்ரியேட் ஆகுது. கவர்மெண்ட் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி அடுத்து ட்ரான்ஸ்பரன்சி வந்து க்ரியேட் ஆகுது. இது மூலமாக வந்து ட்ரான்ஸ்பரன்சி மீன் வெளிப்படைத்தன்மையாக இருக்காங்க பீப்புள்கிட்ட வந்து கவர்மெண்ட் வந்து. ஓகேங்களா? அது ஒரு நல்லது நடந்துகிட்டு இருக்குது எப்போதும் அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அட்டிகேஷன் மூலமாக. ஸோ இது வந்து நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? இதை வந்து எந்த ஒரு டிஃபெக்ட் இருந்தாலுமே, இதை வந்து ஒரு அஸ் அ டெமோக்ராட்டிக், அது ஒரு அஸ் அ குடிமகன் நம்மவே நம்ம உரிமை வந்து கேட்குறோம், கேட்டு வாங்கிக்கிறோம். ஸோ இதை வந்து நல்லது தான் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ இவ்வளோ சொல்லணும்னு நினச்சேன். சப்போஸ் உங்கள் வயலேட், உங்கள் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கோ கண்டிப்பாக போங்க. உங்களோட ரைட்ஸை வந்து நீங்கள் திரும்ப பெறுங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் சொல்லிக்கிறது, என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் போடுறேன், அடுத்து அட்மிட் கார்டு டீட்டெயில்ஸ் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கு சரி யூபிஎஸ்சிக்கு நிறைய எக்ஸாம் வந்து குவிஸ் போயிட்டுருக்கேன் டெய்லி. அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தாரேன், என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க், டெலிகிராம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.